ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோங்க. இதில் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இது லைட்டாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கப்லேயே ஒரு கால் கப் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாங்க, அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் பச்சரிசி இல்லை சாதமெல்லாம் வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த அரிசி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அரிசியோட கலர் வந்து லைட்டாக இந்த பொன்னிறமாக இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ரொம்பவும் கலர் மாறக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக சூடாக இருந்தால் கூட நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜார் லைட்டாக தண்ணி இருந்தால் கூட நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்னதாக இருக்கிற கட்டி வெள்ளமெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது உளுந்தம்பருப்பு அந்த அரிசி ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அதிகமாக அரைச்சி எடுத்து வச்சுட்டா கூட உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி சளைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து வெள்ளை தண்ணியை மட்டும் வச்சு நீங்கள் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா டக்குனு ரெடி ஆயிருங்க. இல்லை நீங்கள் அப்பப்போ செய்கிற ஐடியா இருந்தால் கூட தாராளமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சளிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வெள்ளை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கீழே வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் லைட்டாக சுடுதண்ணி மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த பதத்தில் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே வந்து ஒரே அடியாக நிறைய சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அதாவது பேனில் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் நெய் இந்த மாதிரி சேர்க்கறத விட இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேனில் ஒட்டாமல் லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நான் வந்து ரெண்டு டைம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டேங்க. பாருங்கள் இப்போ பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம இது கீழே எடுத்து வச்சிடலாம். இன்னும் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க. ராகி மாவு கோதுமாவில களி செஞ்சோம் அப்படின்னா குழிக்கரண்டி யூஸ் பண்ணி அழகாக உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த ஷேப்பை ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்கறக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ராகி மாவு கோதுமாவில் எப்படி களி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி கருப்பு உளுந்தம்பருப்பு வச்சு இப்படி லட்டு ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக கடாய் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கங்க. நீங்கள் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டம்ளர் வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் அளந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா மற்ற பொருட்கள் அளந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கருப்பான மாதிரி ஆயிரும். இப்போ இது வறுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்தது அதே கடையில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளரில் வந்து நீங்கள் உளுந்தம்பருப்பு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இதுவும் லைட்டாக வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க.
இதையும் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் லைட்டாக வந்து இந்த மாதிரி கலர் மாறிச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க. இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இதே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டம்ளரில் அடந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்புக்கு அரை டம்ளர் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இல்லைங்களா, கால் டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதே லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நட்ஸெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பட் இதெல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து பாதாம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. இதே லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து வறுத்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால இந்தளவுக்கு சின்ன ஜாரில் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எது சேர்க்காமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவு கட்டி வெலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் உளுந்தம்பருப்புக்கு ஒரு கப் கட்டி வெலை லைட்டாக துருவி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து டைரெக்டாக மிக்சிங் பவுலுக்கு மாற்றாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து சளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வெள்ளமெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் சளிக்கிற கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா, அதனால ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது ஃபுல்லாக சளிச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இது இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கிறக்க கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்க்கறத விட இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குங்க. ஏலக்காய் வந்து எப்படி பவுடர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஒரு டிப் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, உங்களுக்கு வந்து நெய்யோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப வரவரப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. நான் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து லட்டு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க உளுந்தம்பருப்பு இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லட்டு அதிகமாக கிடைக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் டம்ளரில் அளந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. கிச்சனில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பொருளை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு வந்து வீட்லேயே டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.